T20 உலக கோப்பையை முடித்துவிட்டு நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியானது 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுமே T20 உலக கோப்பையின் அரையிறுதி சுற்றில் தோல்வியை தழுவியிருந்ததால் ரசிகர்களை சமாதானப்படுத்துவதற்கான வெற்றியை எதிர்நோக்கி காத்துள்ளனர். அதன்படி பெரும் எதிர்பார்ப்புடன் கடந்த நவம்பர் 18 தொடங்கிய முதல் T20 போட்டியானது பெரும் ஏமாற்றத்துடனேயே முடிந்தது. வெலிங்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டாஸ் கூட போடப்படாமல் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் இரண்டாவது T20 போட்டியாவது நடைபெறுமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்துள்ளனர். இந்த நிலையில்தான் இரண்டாவது T20 போட்டி நடைபெறுமா என்பது தெரிய வந்துள்ளது. போட்டி நடைபெறும் நகரத்தில் மழை பெய்து வருகிறது. போட்டி நாளான இன்றைய தினம் சராசரியாக 80% இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குறிப்பாக போட்டி நேரத்தில் டாஸை போடப்படாமல் போகலாம் என்றும், எனினும் நேரம் போக போக மழைக்கான வாய்ப்பு குறைந்து கொண்டே செல்லும் என்பதால் ஓவர்கள் குறைக்கப்பட்டாவது போட்டி நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி போட்டி தொடங்கவில்லை என்றால் மீண்டும் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளது. அதேபோல ஏற்கனவே முதல் போட்டியானது மழையால் ரத்தானதால் இரண்டாவது போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் மாலை நமது இந்திய அணி வீரர்கள் நியூசிலாந்து அணி வீரர்களும் பயிற்சி போட்டியில் விளையாடியுள்ளனர். இதில் டாஸை வென்ற இந்திய அணி பவுலிங்கை தேர்வு செய்து களமிறங்க, அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்களை எட்டியது. அதன்பின் இந்த கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் ஒரு வேற லெவலான சம்பவத்தை செய்துள்ளனர். அதில் இந்த முறை ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை இந்திய அணி பெற்றுள்ளது. அதில் ஓப்பனிங்கில் களமிறங்கிய ரிஷப்பன், இசான் கிசான் மட்டுமே சேர்ந்து நியூசிலாந்து பவுலர்களை துவம்சம் செய்துள்ளனர். இதில் ரிஷப்பன் 104 ரன்களும் இசான் கிசான் 79 ரன்களை அடித்திருந்தனர். அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து சொந்த மண்ணில் இதுவரையிலும் நடந்த பயிற்சி போட்டியில் எந்த ஒரு அணியும் நியூசிலாந்து அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதே இல்லை. அதனை முதல் முறையாக இந்திய அணி செய்து நியூசிலாந்து கிரிக்கெட் வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக கரியை பூசிவிட்டனர். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.